வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம நார்மலாக கொடுக்குற MOM அப்டேட்டும் நம்ம நார்மலாக பண்ண போகிற அந்த விலாக்ஸோ ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு நான் பேச போகிற வீடியோ எதை பற்றி பேச போகிறேன், யாரை பற்றி பேச போகிறேன் அப்படின்றத தாண்டி, இந்த ஒரு வீடியோவை பார்த்து நான் ஒரு வாரம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு சின்ன பையன், 7வது படிக்கிற ஒரு சின்ன பையன் மனிதநேயத்தை பற்றி பேசுகிறான். ஸோ அவன் 7வது படிக்கும்போதே அவன் மனிதநேயத்தை பற்றி பேசுகிறான் அப்படின்னா, அவன் எவ்வளோ தூரம் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும். அவன் எப்படி வேணாலும் பேசியிருக்கட்டும், ஆனால் 7வது படிக்கிற ஒரு சின்ன பையன் ஒரு மனிதநேயத்தை பற்றி பேசியிருக்கான். ஸோ இன்னைக்கு நாம் மனிதநேயம்னா என்ன, மனிதநேயம் எந்தெந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு தெரியல. ஸோ மனிதநேயமோடு இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி அவங்களையும் லைக் ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணக்கப்புறம் என்னோடய சப்ஸ்கிரைபரோட கவுண்ட்டு குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அதை பற்றி நான் கவலைப்படலை. பட் இந்த விஷயத்தை எனக்கு பேசணும், சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மனிதநேயம். இந்த உலகத்தில் ஒரே நேரத்தில் மனிதநேயமோடு நடக்கிற ரெண்டு செயல் நடக்குது. ரொம்ப பாப்புலராக பேசப்படுற ரெண்டு செயல், ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் நடந்த அப்துல் கலாம் என்ற ஒரு சிறுவன் மனிதநேயத்தை பற்றி பேசினது, ரெண்டாவது மனிதநேயமற்ற செயல்னு கூட சொல்லலாம் அது, ரஷ்யா உக்ரைன் போர். ஸோ அதோட காட்சியில் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி பதப்பதக்குது. அது எப்படி சொல்கிறதில்ல, நம்மளோட நிறையா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வந்து ஆல்ரெடி உக்ரைனில் இருக்காங்க, பட் நம்ம மக்களும் அங்கே இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மனிதநேயத்தோட தொடர்புடைய செயல் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி பயங்கர ஃபேமஸ் ஆகுது. இப்போ நான் வந்து அந்த சின்ன பையன் பேசுகிறேன் பார்த்தீங்களா, அப்துல் கலாம் என்ற ஒரு சின்ன பையன். ஸோ அவனை வந்து நான் சின்ன பையனாக பார்க்கல, அவன் வயசில் மட்டும்தான் சின்ன பையன். அவன் பேச்சில் வந்து ஒரு 50-60 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், அவரை எத்தனை பேர் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, எத்தனை பேர் கேலி பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு பார்க்க தோணுது. ஏன் அப்படின்னா, அந்த பையன் சொல்கிறான், என்னையும் எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணுவாங்க, எனக்கு அவங்கள பிடிக்கலன்னு நான் ஏன் சொல்லணும், என்னையும் எத்தனையோ பேர் பல்லான்னு கூப்பிடுவாங்க, அவங்கள ஏன் என்னை பிடிக்கலன்னு சொல்லணும்னு கேட்குறான். ஸோ அவன் அப்படி ஒரு வார்த்தை சொல்கிறான் அப்படின்னா, அவன் எந்த ஒரு சூழ்நிலையில் அவன் வளர்ந்துருப்பான், அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து எந்த ஒரு சூழ்நிலையில் அவனை வந்து அவ்வளோ அருமையாக வளர்த்திருக்காங்க அப்படின்றத நாம் இங்கே பார்க்கணும். இதில் வந்து அரசியல் இருக்குது, ஜாதி இருக்குது, அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். ஒரு 7வது படிக்கிற ஒரு சின்ன பையன் ஒரு மனிதநேயத்தை பற்றி பேசுகிறான் அப்படின்னா, எனக்கு 7வது படிக்கும்போது மனிதநேயம்னாலே என்னென்னு தெரியாது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் கூட மனிதநேயம்னா என்னன்னு கூட தெரியல. மனிதநேயமற்ற நிறைய செயல் இந்த உலகத்தில் நடந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் ரஷ்யா உக்ரைன் போர். ஸோ இந்த 7வது படிக்கிற ஒரு சின்ன பையன் மனிதநேயத்தை பற்றி பேசினோன்னே அது வைரலாகிறதுக்கு காரணம் அவன் பேசின ஒரு சில விஷயங்கள். என்னை எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, நான் அவங்கள பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. இன்னொரு காலேஜில் சொல்கிறாங்க, என் பக்கத்தில் ஒருத்தர் அழகாக நின்றுட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அவனும் என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவன் அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போகிறான். நான் கூட ஃபஸ்ட்டு நினச்சேன் அந்த வீடியோ வைரலாகி வரும்போது, ஓகே இவன் யதார்த்தமாக ஏதோ பேசிட்டேன், அது வைரல் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். பட் அவனோட காணொலியில் வந்து நம்ம டெய்லி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவன் வந்து ஒரு யதார்த்தமாக பேச கிடையாது, அவன் பல சூழ்நிலைக்கு பல இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டு அவன் அந்த மாதிரி பேசியிருக்கான். அவனோட எக்ஸ்பீரியன்ஸை தான் அவன் பேசுகிறானே தவிர அவனுக்குள்ளே புகுத்தப்பட்டதை அவன் பேசலை. நம்ம இன்னைக்கு அவனை பற்றி மட்டுமே பேசப்படலை, அந்த சிறுவனை பற்றி மட்டுமே பேசப்படுறதில்ல, இந்த உலகத்தில் மனிதநேயம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறீங்க, நீங்கள் பஸ்ஸில் போகும்போது நீங்கள் ஒரு 20 வயசு மதிக்கத்த கால் நீங்கள் பஸ்ஸில் உட்காந்துட்டுருக்கீங்க. அப்போ வந்து ஒரு வயசானவங்க ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எந்திரிச்சு நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா
அது ஒரு மனிதநேயம். இதே ஒரு லேடிஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா அது ஒரு மனிதநேயம். இதே நீங்கள் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது லிஃப்ட் யாராவது கேட்டு அவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அது ஒரு மனிதநேயம். மனிதன் ப்ளஸ் நேயம், மனிதநேயம். மனிதனை நேயத்தோடு பார்க்குறது, அதாவது பாசத்தோட அன்போட பண்போட எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் தப்புன்னு பட்டு நீங்கள் அதை மற்றவர்களுக்காக பண்ணுறீங்களோ அதெல்லாமே மனிதநேயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றவங்களுக்கு அது எப்படின்னு தெரியல. ஸோ அந்த சின்ன பையன் மனிதநேயத்தை பற்றி பேசணுன்னா அது அவ்வளோ போய் வைரல் ஆகி கடைசியில் அது அவனுக்கே பிரச்சனையாக வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அந்த பிரச்சனையில் அவங்க வேறு மாதிரி டீல் பண்ணி அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அந்த பையனுக்கு ஒரு வீடு கிடச்சிருக்கு. ஸோ அந்த வீடு வந்து தமிழ்நாடு அரசே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ அது ஓகே, அவங்க வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாங்க. அவன் பேசின ஒரு மனிதநேயத்தில் அவன் குடும்பத்துக்கு ஒரு வீடு கிடச்சிருக்கு அப்படின்னா அதை விட சிறந்த செயல் வேறு எதுவுமே கிடையாது. அவன் பேசின மனிதநேயம், அவன் வாழ்கிற மனிதநேயத்தோடு இருக்கிறதுக்காக தான் அவனுக்கு அந்த வீடு கிடச்சிருக்கு. ஒரு சின்ன பையன் எத்தனையோ பேர் ஃபேமஸ் ஆகியிருக்காங்க, பட் அவங்க வைரலானதை மட்டும்தான் முடிஞ்சிச்சே தவிர இந்த பையனுக்கு வைரலானதையும் தாண்டி அவன் மேலே பார்க்குற மதிப்பு மரியாதைன்றது பார்த்தீங்களா, ஒரு சாதித்த ஒரு மனுஷனை வந்து எல்லோரும் எப்படி ஒரு மதிப்பு மரியாதையோட பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மனிதநேயமற்ற செயல் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த போர். இந்த போர் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஒரு மனிதநேயமற்ற செயல் அப்படின்னாக்கா இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ரஷ்யா உக்ரைன் போர் எடுத்து பாருங்கள். ஏன் அந்த சண்டை நடக்குது, எதுக்கு அந்த சண்டை நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சீங்க அப்படின்னா அது மனிதநேயத்தில் நடக்குதா மனிதநேயமற்ற நடக்குதா அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த பையனோட அம்மா சொன்னாங்க, என்னோடய வாழ்க்கையில் வந்து 14 வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு, நான் எவ்வளவோ சாதிக்க நினச்சி என்னை எத்தனையோ பேர் ஒதுக்குனாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அவங்க 14 வருஷம் வேலைக்கு போயிருந்தாலும் அவங்களால் ஒரு வீடு வாங்கியிருக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. அந்த 14 வருஷம் அவங்களோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த பையனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 14 வருஷத்தோட மொத்த எக்ஸ்பீரியன்ஸும் அந்த பையனுக்கு போகும்போது அந்த பையன் அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அவங்க அம்மாக்கிட்ட என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அது எல்லாமே அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணதோட பலன் தான் அவங்களோட 14 வருஷம் உழைப்பு தான் இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வீடாக கிடச்சிருக்கு. ஸோ அவங்க சொல்கிறாங்க, என்னோடய 14 வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. வேஸ்ட்டாலாம் போகலை, நீங்கள் உங்கள் 14 வருஷம் முதலீடாக போட்டிருக்கீங்க, இன்றைக்கி அது உங்களுக்கு லாபமாக வந்து நிற்கிது. இந்த வீடியோ அவங்க பார்க்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு வேளை பார்த்தாங்க அப்படின்னா நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் இதுதான், அவங்க 14 வருஷம் நான் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தேன், என்னோடய வாழ்க்கை வச்சியில் எதுவுமே போகலை, உங்களோட 14 வருஷத்தை நீங்கள் உங்கள் பையனுக்கு முதலீடாக போட்டிங்க, உங்கள் பையன் அதை உங்களுக்கு பலனாக திருப்பி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த பலன் தான் இந்த வீடு. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல உங்கள்கிட்டலாம் என்ன கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மனிதநேயத்தோடு இருங்க, மனிதநேயத்தோடு வாழுங்க, மனிதநேயத்தோடு செயல்படுங்க. மனிதநேயத்தோடு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ, நமக்கு என்ன கிடைக்கணுமோ, ஒருவேளை கிடைக்கவே இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் இன்னொருத்தருக்கு மனிதநேயத்தில் இருந்தன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் போதும், நீங்கள் அந்த நாள் இரவு நிம்மதியாக தூங்கலாம், சந்தோஷமாக தூங்கலாம். ஸோ மனிதநேயத்தோடு வாழுங்க, மனிதநேயத்தோடு இருங்க, மனிதநேயத்தோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க. இன்றைக்கி நான் பேசின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பட் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்குன்னு தெரியல. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி அவங்களையும் லைக்கை ஷேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.